இலங்கையின் பூர்வ குடிகள் என்றால் யாரை கூறுவீர்கள், யாருக்கு? தமிழர்கள் தான். இதை நான் சொல்றதோ நீங்க சொல்றதோ இல்ல, அறிவியல் ஆய்வாளர்கள், அகழ்வாய்வார்கள், உலக வரலாற்று அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. இப்ப இலங்கையோட பூர்வக்குடி மக்கள் அப்படிங்கிறது இயக்கர்கள், நாகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்க தொன்மையான தமிழ் குடிகள் தான். அவங்க தான் அந்த மண்ணின் மைந்தர்கள். பெரும்பான்மையா ஒருத்தங்க இருக்காங்கனால அது வந்து அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமானன்னு சொல்ல முடியாது. இல்லை, இலங்கை பிரச்சனையை பத்தி இந்திய நாடாளுமன்றத்தில் பேசும்போது இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்களே, இயக்கர்கள், நாகர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்களேங்கிறத நாடாளுமன்றத்தில் அந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள். குவேனி விஜயன், விஜயனுடைய வருகையை பற்றி சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்? அவள் அந்த சிங்கத்தை போய் பார்க்கும்போது சிங்கம் இவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி வாழை ஆட்டுது. அது வந்து ஒரு நல்ல சைகை. சமைச்சை கிட்ட போய் தடவி கொடுக்குறான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கா கதை, கதை நல்லா இருக்கான்னு பாருங்கள். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். அப்போ அவர்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது. ஒரு பையன், அவன் பேர் வந்து சிங்கபாகு. இன்னொரு பெண், அவள் பேர் வந்து சிங்கவல்லி. குபேனியையும் அவளுடைய அவளுக்கு பிறந்த பிள்ளைகளையும் காட்டுக்கு விரட்டி அனுப்பிச்சிட்டு இவன் வந்து ஒரு புதிய ராஜாங்கத்தை உருவாக்குறான் இலங்கையில். இலங்கை என்பதும் ஈழம் என்பதும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் இன்னொரு பகுதி அப்படிங்கிறத தெளிவாக குறிச்சிருக்காங்க. அறிஞர்கள் சொல்லப்படுவதும் அறிவியலாளர்கள் சொல்வதையும் வரலாற்று ஆய்வாளர்களையும் சொல்வதை மறுத்துவிட்டு இது புராணம்தான் உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த நாட்டிலையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இலங்கை மட்டுமல்ல, இந்தியாவிலும் ராமாயணம் மகாபாரதத்தை வச்சு வரலாறு எழுத முடியாது. அதுபோல் அவங்க வந்து மகாவம்சத்தை வச்சு ஒரு புது கதை ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. அப்போ சிங்களர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். இந்தியா சென்னையிலிருந்து எங்களோடு இன்று தொடர்பு கொண்டிருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நெறியாளர், வரலாற்று ஆர்வலர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தான் எங்களோடு இந்த இலங்கையின் வரலாறு சம்பந்தமாக நிறைய விடயங்களை, அவர் தெரிந்திருக்கின்ற நிறைய விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஆகவே நாங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்ல எங்களுடைய லங்காஸ்ரி நேயர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்கள் வழங்க வேண்டும். என்னுடைய பெயர் வந்து ராஜேந்திரன். நான் வந்து தஞ்சை மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பூம்புகாரோட முற்காலத்தில் சோழர்களுடைய முற்கால தலைநகராக இருந்த பூம்புகார் பக்கத்தில் பிறந்தவன், சொந்த ஊர். படித்ததெல்லாம் அங்கே முடித்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட 1989 வாக்கில் சென்னையில் வந்தேன். அன்று முதல் வந்து அச்சு ஊடகத்தில் தொடர்ந்து பத்திரிகையாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அதன் பிறகு 1998 ஆண்டு அப்பொழுது வந்து இந்த பிரைவேட் சேனல் சேட்டலைட் டெலிவிஷன்ஸ்லாம் வரும்போது சன் தொலைக்காட்சியில் வந்து செய்தி ஆசிரியர், துணை ஆசிரியராக பணிக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து செய்தி வாசிப்பாளராகவும் நெறியாளராகவும் ஆகி அது பிறகு பல ஊடகங்களில் தொடர்ந்து கலைஞர் செய்திகள், மக்கள் செய்திகள், அதுபோல் வந்து ஜெயா செய்திகள் போன்ற செய்திகளில் பணியாற்றி விட்டு இப்பொழுது வந்து டிஜிட்டல் ஊடகத்திலையும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தமிழ் மீது வந்து ஒரு ஆர்வம் அதிகம், வரலாற்றில் அதை விட ஆர்வம் அதிகம். இதுபோல் பல நிகழ்வுகளை படிக்கிறதுனால அதிலிருந்து எடுக்கும்போது ஒரு ஒரு நாட்டு வரலாறையும் கம்பேர் பண்ணும்போது செய்தி கட்டுரைகள் தயாரிப்பதனால அந்த வரலாற்றில் என்ன அறியாமலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அப்போ அதுக்காக பேசும்போது எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப ஈடுபாடும் வர ஆரம்பிக்க பிறகு இதே நம்மளுடைய குழுமத்திலிருந்து பொன்னியின் செல்வன் படம் முதன் முதல்ல வெளியான போது அந்த சோழர்களுடைய வரலாறுக்கும் பொன்னியின் செல்வன் கதைக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பேச சொன்னாங்க. அதை நான் வந்து சதாசிவ பண்டாரத்தாருடைய ஆய்வுலேருந்து எடுத்து அதை ஒப்பிட்டு பேசும்போது அது நல்ல வகையில் மக்களிடம் சேர்ந்ததுனால அதுக்கப்புறம் வரலாறு தொகுத்து தமிழக வரலாறு நிறைய பேச தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கேட்க போனீங்கன்னா இப்போது தமிழக வரலாறு அப்படிங்கிறது வந்து இலங்கை வரலாறை விட்டு பிரிச்சுட்டு எழுதவே முடியாது அப்படிங்கிறதுனால இலங்கையும் தமிழையும் வெவ்வேறு, தமிழகத்தையும் இலங்கையையும் வெவ்வேறு இடங்களில் பார்க்கவே முடியாது. சங்க காலம் தொட்டு இன்றைய வரையில், இன்னும் சொல்ல போனால் சிந்து சமவெளி நாகரிகத்து கொடுக்க காலத்தில் கூட அந்த தொடர்புகள் இருந்திருக்கலாம். அகழ்வாய்வுகள் சில அதில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் வைத்து பார்க்கும்போது மக்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்புங்கிறது வந்து இன்றைக்கு நேற்றல்ல, ஒரு 4000 வருடத்துக்கு முன்பிருந்தே அந்த தொடர்புகள் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சேர சோழ ஆட்சி இப்படி தொடர்ந்து அந்த ஆட்சி தொடர்ந்து அது ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்கும் கூட அந்த உறவு நீடிச்சது, இன்னும் அந்த உறவு நீடிச்சுட்டு இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரையில் உள்ளவர்களுக்கு வந்து இலங்கை என்பது அது வேறு நாடாகவே எங்களாலே வந்து கருத முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த இலங்கை வரலாறு மீதும் ஒரு ஆர்வம், அதனால தொடர்ந்து அது சம்பந்தமாக பயணிச்சுட்டு இருக்கேன். சிறந்த அறிமுகத்தை வழங்கியிருந்தீங்க. ஆகவே எங்களுடைய நேயர்கள் உங்களை பற்றி தெரிந்திருப்பார்கள். ஆகவே எங்களுடைய நேயர்களுக்கும் நாங்கள் தெரிவிப்பது, திரு ராஜேந்திரன் அவர்கள் சிறந்த ஒரு வரலாற்று ஆர்வலர்,
ஒவ்வொரு நாடுகளை பற்றிய வரலாறு சம்பந்தமான செய்திகளை அவர் தொகுத்து அவர் பதிந்து வைத்திருக்கின்றார். அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பார். எங்களுக்கு நாங்கள் அறியாத பல விடயங்களை எம்மோடு தெளிவுபடுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் கேள்விகளை இந்த காணொலிக்கு கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக பதிவு செய்துங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக திரு ராஜேந்திரன் அவர்கள் பதில் கூறவும் தயாராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் திரு ராஜேந்திரன் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சி காலம் நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக ஐயா உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, இலங்கையின் பூர்வ குடிகள் என்று எடுக்கும் போது இன்னமும் அது ஒரு சந்தேகத்துக்கிடமான பிரச்சனைக்குரிய விடயமாக தான் இருக்கிறது. தமிழர்களா சிங்களவர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையாகவே இலங்கையின் பூர்வ குடிகள் என்றால் யாரை கூறுவீர்கள், யாருக்கு சொந்தம்? தமிழர்கள் தான். இதை நான் சொல்றதோ நீங்க சொல்றதாலோ இல்ல, அறிவியல் ஆய்வாளர்கள், அகழ்வாய்வார்கள், உலக வரலாற்று அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. அதாவது கடல் வாணிபம் அப்படின்னு ஒன்று நம்ம சங்க வரலாற்றுல தமிழக வரலாற்றில் படிக்கிறோம் இல்லையா, கடல் வாணிபம்னு சொல்லிட்டு, அது முழுக்க முழுக்க தென்னிந்திய பகுதி, தமிழகத்தை ஒட்டிய பகுதியாக தான் இந்த கடல் வாணிபம் இருந்திருக்குது. வட இந்தியாவிலிருந்து யாரும் போய் மற்ற நாடுகளுக்கு வாணிபம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல யவனர்களோட வணிகம் புரிந்திருக்கும், ஐரோப்பிய நாடுகள் அரபு நாடுகளோடலாம் தமிழர்கள் வணிகம் புரிந்திருக்காங்க. இது சேர சோழ பாண்டியர்கள் வரலாற்று காலத்திலே தொடர்ந்து வருது. அதனால பார்க்கும்போது இது தமிழர்கள், இப்போ இலங்கை தமிழர்கள் விஷயத்துல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், இலங்கை வந்து இந்தியாவிலிருந்து யாரும் இலங்கைக்கு போய் குடியேறவே இல்லை. சிங்கப்பூர்ல தமிழர்கள் வாழ்வாங்க, மலேசியாவில் தமிழர்கள் வாழ்வாங்க, ஆப்பிரிக்க நாடுகளில் வாழ்வாங்க, பர்மாவில் வாழ்வாங்க, இப்படி பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்தா அவர்கள் இங்கிருந்து குடிபெயர்ந்து வாழ்ந்தவர்கள், வணிகத்துக்காக சென்றவர்கள், ஆங்கிலேயர் காலத்தில் வந்து தோட்ட தொழிலாளர்கள், இப்படிப்பட்ட தமிழர்கள். ஆனால் இலங்கை தமிழர்களுக்கும் அதுக்கும் வந்து அடிப்படையிலே ஒரு மாறுபாடான ஒரு கருத்து உண்டு. இலங்கை தமிழர்கள் யாரும் இங்கிருந்து போய் குடியேறினவர்கள் அல்ல. இலங்கை என்பதே தமிழகத்தின் ஒரு பகுதி தான். ஊழிக்காலம், ஆழிப்பேரலை காலம், கடல் கொந்தளிப்பு காரணமாக இந்த கண்டம் வந்து பிரியும் போது இலங்கை என்பது துண்டாடப்படுகிறது. அப்ப இங்கிருந்த மக்கள் அங்க இருக்காங்க. அப்ப இலங்கையோட பூர்வகுடி மக்கள் அப்படிங்கிறது இயக்கர்கள், நாகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்க தொன்மையான தமிழ் குடிகள் தான். அவங்க தான் அந்த மண்ணின் மைந்தர்கள். பெரும்பான்மையா ஒருத்தங்க இருக்காங்கனால அது வந்து அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமானன்னு சொல்ல முடியாதுல்ல. பிறந்தகம் அப்படிங்கிறது வந்து அதே மண், அங்க பேசப்பட்ட மொழி, அங்க பின்பற்றப்பட்ட கலாச்சாரம், எல்லாத்தையும் அகழ்வாய்வுகளில் தோண்டி பார்த்தீங்கன்னாலும் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள், தடயங்கள், அந்த கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள்ங்கிறவங்க வந்து அந்த நாட்டு நம்ம தமிழர்கள்னு ஒன்று சொல்றதுனால அது வந்து அப்படி ஆயிட முடியாது இல்லையா. ஸோ அந்த நாட்டோட பூர்வ குடிகள் தான். காலம் சென்ற இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய மறைவுக்கு முன்னதாக, இதை நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கேன், இலங்கை பிரச்சனையை பற்றி இந்திய நாடாளுமன்றத்தில் பேசும்போது இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்களே, இயக்கர்கள், நாகர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்களேங்கிறத நாடாளுமன்றத்தில் அந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சில வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் நம்ம பின்னாடி பேசும்போது சில விஷயங்களை நம்ம சொல்ல போறோம். ஆகவே உங்களுடைய பதில் இருந்து தெரியுது, தமிழர்கள் தான் பூர்வ குடிகள் என்று உங்களுடைய பதில் இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் தான் பூர்வ குடிகள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? இப்பொழுது இந்த ஆதாரங்கள் தான் இலங்கையில் பிரச்சனை. இப்பொழுது அண்மை காலமாக தமிழர்களுடைய புராதன பொருட்கள் என்று கூறப்படுகின்ற ஒரு சிலவை சிங்களவர்கள் அவர்களுக்குடையது என்று கூறுகிறார்கள். ஆகவே இதனால் அங்கு ஒரு அமைதியின்மை நிலவுகின்றது, ஒரு கருத்து வேறுபாடுகள், வன்முறை சம்பவங்கள் நிலவுகின்றது. இதன் காரணம் என்ன? உண்மையாகவே ஆதாரங்கள் என்று பார்க்கும்போது என்ன ஆதாரங்கள் இருக்கின்றது தமிழர்கள் தான் இலங்கையின் பூர்வ குடிகள் என்று சொல்வதற்கு? இந்தியாவை பொறுத்தவரையில சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு நாகரிகம் 1924 தான் ஜான் மார்ஷல் வந்து இந்த நாகரிகத்தை பத்தி கண்டுபிடிக்கிறாரு. சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கிற வரையில் இந்தியா ஆரிய கால வேத கால நாகரிகத்தில் தொடர்ச்சி அப்படின்னு தான் வரலாறே வந்து தவறாக எழுதப்பட்டிருந்தது. அதே போல இலங்கையோட வரலாறும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய சிங்கள ஆதிக்கத்தும், அது ஒட்டி எழுதப்பட்ட, அதாவது இங்கு எழுதப்பட்ட புராண கதைகள் போல அங்கு எழுதப்பட்ட அந்த மகாவம்சத்தோட கட்டுக்கதைகளை நம்பி அது இலங்கை வந்து சிங்களர்களோட பூர்வீக நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து. அது வந்து சித்தரிக்கப்பட்ட கட்டுக்கதைகள், அது வந்து களையப்பட வேண்டிய கட்டுக்கதைகள். கட்டுக்கதைகளும் புராண கால கதைகளும் எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களோட ஒப்பிடவே முடியாது. ஆனால் தமிழர்கள் தான் இந்த நாட்டுடைய பூர்வ குடிகள் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக நம்ம நிறைய ஆதாரங்கள் எடுத்திருக்கோம். இப்போ அண்மையில் தமிழகத்தில் கீழடி நாகரிகம், அந்த அகழ்வாய்வில் கீழடி நாகரிகம் ரொம்ப முக்கியமான நாகரிகம். அதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர், இங்கே தமிழகத்தில் பல பகுதிகள் நாகரிகத்துக்கான தடயங்கள் எடுத்திருக்காங்க அகழ்வாய்வில். இதே போல இலங்கையில் 1970 வாக்குகளில் மேற்கொள்ளப்பட்ட சில ஆராய்ச்சி ரொம்ப பார்த்தீங்கன்னா, இந்த சிர்கா குகை ஓவியங்கள்,
இந்த சிர்கா குகை ஓவியங்களில் வந்து தொல்லியல் துறையினர் ஆராய்ச்சி செய்து அது வெடுப்பட்ட முடிவுகளை எல்லாம் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆதாரங்களை அது சொல்லுது. இப்போது நாம் எழுத மாதிரி புராணத்தில் காலகட்டம் நிர்ணயிக்க அவங்க நினைச்ச மாதிரி நிர்ணயிக்கலாம் புராணத்தோட காலகட்டம். அதே போல் கதைகளும் நினைச்ச மாதிரி கட்டுக்கதைகளை சேர்க்கலாம். ஆனால் இன்னைக்கு கார்பன் ரேடியேஷன் டேட்டிங் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. நீங்கள் என்ன தான் கதைகள் கட்டினா கூட சர்வதேச அரங்கத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய பொருள் அதையெல்லாம் கார்பன் ரேடியேஷன் செஞ்சு இது எத்தனை வருடத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. அதனால் அதை போய் நம்ம அப்படி பார்க்க முடியாது. அப்போ சிர்கா குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 வருட பாரம்பரியத்துக்கு தொடர்ச்சி அந்த காலகட்டம் அப்படிங்கிறத வந்து ஆய்வுகள் வந்து நிரூபிச்சிருக்குது. அப்போ 4500 வருடத்துக்கு முன்னாடி அந்த இலங்கை பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்கள் அங்கே கிடைக்கக்கூடிய தடயங்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் ஆதிச்சநல்லூர் அந்த எல்லா அகழ்வாய்வுகளும் ஒத்துப்போகுது. அப்போ தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாற்றுக்கிறத நம்ம தொட போகிறோம் ஒன்று. அதே போல் அனுராதபுரம் அனுராதபுரத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு அதே போல் குறுகல் ஹின்னா பொன்பரப்பி இங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஆதாரமாகத்தான் இருக்குதே தவிர எக்காலம் கொண்டும் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி அது இந்தியா முழுவதும் பரவி இருந்தது. இந்தியா என்பது இலங்கை என்பது இந்தியாவோட ஒரு பகுதி. அதன் பிறகு வந்த மன்னர்கள் காலத்தில் நம்ம இப்போ இந்தியாவோட வரலாறே அசோகர் காலத்திலேருந்து பிற்காலத்தில் கழிச்ச கல்வெட்டுக்கள் தூண்களோட ஆராய்ச்சி வச்சு தானே நம்ம வரலாற்றை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அசோகர் காலத்திலேருந்து தான் சிங்களர்களோட ஆதிக்கம் புத்த மதம் பரவல்ங்கிறது அங்கே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த மூன்று விதமான வரலாற்று ஆய்வுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்திய நாகரிகம் வேத நாகரிகம் பார்த்தீங்கன்னா கடல் தாண்டிய நாகரிகத்தை பற்றி அது சொல்லவே இல்லை, நகர்ப்புற நாகரிகத்தை பற்றி அது சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ இலங்கையில் எடுத்து இருக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை சொல்லுது. வேளாண்மை பாசனம் கால்வாய்கள் விவசாயம் இது எல்லாத்தையும் வர்ணிக்கிறது பூரா இது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி இன்னொரு நாட்டோட நாகரிகமாக இருக்க முடியும் ஒன்று. இதையெல்லாம் அடிப்படையாக பார்க்கும்போது நிச்சயமாக தமிழர்கள் தான் அதை பூர்வ குடிகள். இங்கேருந்து போய் யாரும் இந்தியாவிலேருந்து அங்கே குடியேறினவர்கள் கிடையாது. இன்னைக்கு ராமேஸ்வரம் தீவு இருக்குது, ராமேஸ்வரம் மண்டபம் இது இடையில கடலுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. இது எப்படி ஏற்பட்டுச்சு? இதே போல் ஒரு குடல் கடல் கொந்தளிப்பில் அந்த நிலப்பகுதி துண்டாடப்படுகிறது, பிரியப்படுகிறது. இதே போல் முதல் சங்கம் கடை சங்கம் இடைச்சங்கம்னு இந்த மூன்று சங்க காலத்தை பற்றி பேசிட்டு வராங்க. இங்கே பேசக்கூடிய திராவிட ஒப்பிலக்கணம் எழுதக்கூடிய ராபர்ட் கால்டுவெல் சின்ஹா பானர்ஜி போன்றவர்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை குறிக்கும்போது இது முழுக்க முழுக்க தமிழர் நாகரிகம், இலங்கை என்பதும் ஈழம் என்பதும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் இன்னொரு பகுதி அப்படிங்கிறத தெளிவாக குறிச்சிருக்காங்க. அறிஞர்கள் சொல்லப்படுவதும் அறிவியலாளர்கள் சொல்வதையும் வரலாற்று ஆய்வாளர்களையும் சொல்லதை மறுத்துவிட்டு இது புராணம்தான் உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த நாட்டிலையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இலங்கை மட்டுமல்ல இந்தியாவிலும் ராமாயணம் மகாபாரதத்தை வச்சு வரலாறு எழுத முடியாது. அதுபோல் அவங்க வந்து மகாவம்சத்தை வச்சு ஒரு புது கதை ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. அப்போ சிங்களர்கள் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? முதன் முதல்ல பாருங்க, இப்போ சிங்களம்ங்கிறது ஒரு இனமாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம். சிங்களம்ங்கிறது ஒரு மொழி உருவாக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய சிங்கள வரலாறுங்கிறதுக்கு வந்து மகா நாம தேரர் அப்படிங்கிறவர் ஒரு மகாவம்சங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. அது வந்து நூல் எழுதப்பட்ட நூல் தான். அது எப்படி எழுதுறாருன்னா தங்களுடைய மேலாண்மையை தூக்கி பிடிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல். இப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு ஒரு முக்கியமான திருப்பு முனையான ஒரு நூற்றாண்டு. கிமு ஆறாம் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடத்துக்கு முன்னால் தான் இங்கே வந்து சமய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது உருவாகுது இந்தியாவில். அந்த காலகட்டத்தில் தான் புத்தர் தோன்றுறாரு, அவர் ஒரு புத்த மதத்தை ஸ்தாபிக்கிறார். அதே போல் மகாவீரருடைய அந்த அவங்க ஜைன மதம் ஏற்கனவே இருக்குது. அந்த ஜைன மதத்தோட தொடர்ச்சியாக 24வது தீர்த்தங்கராக அறியப்பட்டவர் மகாவீரர். இவர்களுக்கு இடைப்பட்டு தீர்த்தங்கரோடு சேர்த்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து ஆரம்பித்தாரா அல்லது புதுசாக தொடங்கினாரான்னு தெரியாது, ஆசீவக மதம் அப்படின்னு ஒரு மதம் உருவாகுது. இந்த மூன்று மதங்களும் ஏன் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சிதைந்த பிறகு இங்கே மேற்காசிய நாடுகளிலிருந்து பாரசீகம் பகுதியிலிருந்து இங்கே குடியேறிய ஆரியர்கள் சில அந்த வழிபாட்டு முறைகளை திணிச்சு உயிர் பலியிடுதல் மக்களை வந்து ஏற்றத்தாழ்வோடு பிரித்து பார்க்கறது இப்படியெல்லாம் வரும்போது இதை எதிர்த்து உருவாக்கப்பட்ட அந்த மதங்கள் தான் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும்னு ஒழிக்கப்படும் போது தான் இங்கே வந்து புத்த மதம் ஜைன மதம் ஆசிபக மதம்லாம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்று விளங்குது. அப்போது 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் அசோகர் வந்து இந்தியாவிலும் மிகப்பெரிய ஒரு பேரரசராக இருக்கார். இந்தியா முழுமையும் அவர் கட்டுப்படுத்தலை.
கிட்டத்தட்ட கர்நாடக பகுதி வரைக்கும் அவர் கட்படுத்தினார். இந்தியாவோட வடக்கு இந்த மேற்கு பகுதிகளெலாம் கட்படுத்தினார். தென்பகுதியில் சேர சோழ பாண்டியர்கள் இங்கே உள்ள குறுநில மன்னர்களை எதிர்த்து அவரால் போர் தொடுத்து அவங்களால ஜெயிக்க முடியல. இதுக்கெல்லாம் இலக்கண ஆதாரமே இருக்கு, இலக்கிய ஆதாரமே இருக்கு. வம்ப மோரியர்னு எழுதியிருக்காங்க இலக்கியத்தில். அவங்க எப்படி சாலை அமைச்சு இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணி தோத்து போனாங்கங்கிற வரைக்கும் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சேரர் சோழர் பாண்டியர் சத்தியபுத்திரர்களை பற்றி அவருடைய கல்வெட்டுக்கள்லாம் குறித்த பிறகு, புத்த மதத்தை என்னுடைய நண்பர்கள் இருக்கும் நாடுகளுக்கும் பரப்புவதற்காக ஒரு தூதுக்குழு அனுப்புறார். அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டில் தான் தமிழகத்துக்கும் புத்த மதம் வருது. இங்கிருந்து தான் புத்த மதத்துக்கு கடல் தந்தி போகக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொள்கையெல்லாம் உண்டு. அப்போ இந்தி தமிழகத்துக்கு வந்து தான் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு நேராக போகிறாங்க. அசோகருடைய மகன் மகிந்தன், மகேந்திரன் மகள் சங்கமித்ரா, ஒரு தூதுக்குழு ஒன்று போகுது. அப்போது அந்த தூதுக்குழுவை அங்கே வரவேற்றவர்கள் யார், அதுக்கு முன்னால் அங்கே இருந்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. தேவனாம்பிரிய தீசன் அப்படின்னு ஒருத்தன் வந்து அங்கே ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னன் யாருன்னா, அவன் ஏற்கனவே பூர்வீக தமிழ்குடி. இவன் இங்கு வருவதற்கு முன்னால் அங்கே நிலப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். மத நம்பிக்கையின் அடிப்படையில் வெளிநாட்டிலேருந்து ஒரு தூதுக்குழு வந்தாலோ, ஒரு அரச பிரதிநிதிகள் குழு வந்தாலோ, மதம் சார்ந்த ஒரு பெரியவர்கள் வந்தாலோ, ஆன்மீக பெரியவர்கள் வந்தாலோ, அவர்களை வரவேற்கிறது ஒரு பண்பு. அதனால அங்கே புத்த மதம் போச்சு. தமிழகத்துக்கும் புத்த மதம் வந்தது, தமிழகத்துக்கும் ஜைன மதம் வந்தது. ஆனால் இங்கே பரவலை பெரிய அளவுக்கு. இது புத்தம் வந்து அங்கே பரவி போச்சு. அந்த புத்த மதம் வந்து இலங்கையில் பரவும் போது அப்போ அவங்க யாருன்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வட இந்தியம், கலிங்க பகுதின்னு சொல்கிறோம்ல இன்றைய ஒரிசா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அவங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுது. இப்படித்தான் வந்து அங்கே உருவாக்கப்பட்டது. அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் வரை இலங்கையில் புத்த மதம் இருந்ததற்கான ஆதாரமே கிடையாது, சிங்களர்கள் இருந்ததற்கான ஆதாரமும் கிடையாது. அடுத்ததாக மகாவம்சம் பற்றியும் சொன்னீர்கள். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, குவேனி விஜயன், விஜயனுடைய வருகையை பற்றி சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து வரலாற்று ஆய்வுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஒரு நாட்டிலையும் கிரேக்க புராணங்கள்ல இருந்து ரோம புராணங்கள், எல்லா நாட்டிலையும் ஒரு புராணம் எழுதியிருப்பாங்க. எல்லா மதங்களுக்கும் ஒரு புராணம் எழுதியிருப்பாங்க. இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இப்போ வங்கம்ங்கிறது இந்தியாவோட ஒரு பகுதி, இன்றைய மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பகுதியில் ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் என்ன பண்றான்னா, அவனுக்கு தக்க திருமண வயது வந்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரிசா நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசியை மணந்துக்கிறான். அந்த இளவரசியை மணந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் பூ பெய்தி திருமண நிலையை அடையும் போது இந்த ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லையா, அரசாங்கத்துக்கு அரசு ஜோதிடர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட்டி இந்த பெண்ணுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அரசர்கள் கூட்டுக்கு கழிக்கும் போது அந்த அவளுடைய பிறந்த ஜாதக குறிப்பு, பிறப்பியம், அந்த குறிப்பை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மிரண்டு போறாங்க. இது என்னது, மனுஷ ஜென்மமாவே இருக்க இருக்கு, ரொம்ப காமவெறி பிடித்த மிருகமா இருக்கு, இவளை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது, இவள் வந்து மனிதர்களோட கூட மாட்டா, சிங்கத்தோட புணர்ந்து குழந்தையை பெத்தெடுப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜோதிடர்கள். இதெல்லாம் நாம சொல்லல, மகாவம்சம் சொல்லுது. மகாவம்சம் சொல்லுது, மகாவம்சத்துடைய வரலாறு சொல்லுது. அப்போ வந்து இது வந்து அவ வந்து சிங்க ராஜாவோட சேர்ந்து சிங்கத்துக்கு குழந்தை பெற்று எடுப்பா அப்படின்னு சொன்ன பிறகு, ஆரம்பத்தில் ஒரு அரசனுக்கு கவலை இருக்கும். தனி மனிதனுடைய வாழ்க்கை வேற, அரசனுடைய வாழ்க்கை வேற. அரசனுடைய வாழ்க்கைங்கிறது மக்களுக்கு வந்து முன்னுதாரணம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளை கட்டுப்படுத்த முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, இந்த பெண்ணை பூ பெய்தி கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு மகத நாடுன்னு ஒரு நாடு, பசவர் வாழ்ந்த நாடு மகத நாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகத நாட்டிலேருந்து ஒரு நாடோடி கும்பல், நாடோடி கும்பல் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த விட்டு நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்கும் இல்லையா. அப்படி போகும்போது ஒரு நாடோடி கும்பல் இந்த நாட்டு வழியாக கிராஸ் பண்ணி போகுது. அந்த கும்பலோட போய் இந்த பொண்ணு சேர்ந்துக்கிறான். அவங்களோட போகிறாங்க. போய் ஒரு மலைப்பாதையை கடக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு சிங்கம் வந்து கடுமையாக பசியோட பாய்ந்து இருக்கிறவங்களை வேட்டையாடும் போது எல்லாம் சிதறி ஓடுறாங்க. அதில் சில பேர் அடித்து கொண்டுடுது. இந்த கூட்டமே கலைஞ்சு போயிடுது, நாடோடி கூட்டமே. அப்புறக்கப்புறம் என்ன பண்ணுறா இவ போய் என்ன பண்ணுறா, அந்த சிங்கம் நிறைய சாப்பிட்டுட்டு அது உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அப்போ ஒன்றும் பண்ணாது. அப்போ அந்த சிங்கத்தை போய் பார்க்கும்போது சிங்கம் இவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி வாழை ஆட்டுது. அது வந்து ஒரு நல்ல சைகை, சமிக்ச்சை. கிட்ட போய் தடவி கொடுக்குறான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குது. அது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கா கதை, நல்லா இருக்கான்னு பாருங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து சிங்கத்தோட இதோட இன்னும் அருமையான கதை பின்னாடி வருது பாருங்க. அப்ப சிங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கிறா, சிங்கத்தோட புணர்ச்சி கொள்றா அப்படின்னு வருது. சிங்கத்தோட ஒரு பெண் வந்து சிங்கம் புணர்ந்தா எப்படி இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பாத்துக்கலாம். சிங்கம் புணர்ந்த பிறகு அவளுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது. சிங்கத்தோட கர்ப்பகாலம் எவ்வளவு, மனிதர்களோட கர்ப்பகாலம் எவ்வளவு, ரெண்டு மேட்ச் ஆகுமா? இது 10 மாசம், அது எத்தனை மாசம் நமக்கு தெரியாது, அறிவியலாளர்களுக்கு சரியா தெரியும். அப்ப அவர்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது. ஒரு பையன், அவன் பேர் வந்து சிங்கபாகு. இன்னொரு பெண், அவ பேர் வந்து சிங்கவல்லி.
இந்த ரெண்டு பேரும் பிறந்த அந்த குகையிலேயே அந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. சிங்கத்துக்கும் மனிதர்களுக்குமான அந்த குடும்ப உறவு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இருவருமே ஒரு வாலிப வயதை அடைகிறாங்க. அந்த பெண் அந்த பையன் ரெண்டு பேருமே வாலிப வயதை அடைஞ்ச பிறகு, இது என்ன அம்மா வந்து நம்மள மாதிரி மனித இனமாக இருக்கு, அப்பா சிங்கமாக இருக்குது, இது ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் அவன் முறையிடுறான். அப்புறம் தான் சொல்கிறாங்க, சரி நம்ம சிங்கத்தை விட்டு புறப்பட்டு நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சிங்கத்தை விட தப்பி போக முடியாதுங்கிறதுனால சிங்கம் வெளியில் போகிறப்ப மூணு பேரும் எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுறாங்க. அப்படி வெளியில் வரும்போது இவர் ஏற்கனவே வசித்த இவளுடைய நாடு இருக்குல்ல, அங்கே வந்து அந்த நாட்டை சேர்ந்த இவனுக்கு இவள் திருமணம் செய்யக்கூடிய நிலையில் உள்ள ஒரு மணமகன் அவன் வீரனாக இருக்கான். அவனை சந்தித்து இவனோட கதையெல்லாம் சொன்ன பிறகு அவன் கூப்பிட்டு போகிறான், அவனே கட்டிக்கிறான் அவளை, வந்துடுறானா. ஏற்கனவே ஒய்ஃபு தன்னோட பொண்ணு தன்னோட பையன் மூணு பேரும் பிரிஞ்ச சிங்கம் ரொம்ப கடுமையாக வெறி கொண்டு அலையுது, அவங்கள பார்க்க முடியாமல் வெறி கொண்டு அலைஞ்ச பிறகு இந்த சிங்கத்தோட அந்த வெறி தாங்க முடியாமல் போடுற வர்றவங்கெல்லாம் அட்டாக் பண்ணது நாட்டுக்குள்ளாரையே வந்துடுது. அந்த சிங்கத்தோட தொல்லை தாங்க முடியாமல் இந்த சிங்கத்தை யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து தகுந்த பரிசே அளிக்கப்படும், நாடே அளிக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த அரசர் அறிவிக்கிறாரு. எல்லாரும் போய் போய் சிங்கத்தை அழிச்சு பார்க்குறாங்க, முடியல. கடைசியாக என்ன பண்ணுறான், சிங்கத்துக்கு பிறந்த சிங்கப்பாகவே போகிறான். தன்னுடைய மகன் வந்ததை நினச்சி அந்த சிங்கம் என்ன பண்ணுது, இந்த கோரமான அந்த அதனுடைய கோபத்தை ஆக்ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக சாந்தமாகும் போது கிட்ட போய் அந்த புலியை கத்தியால் குத்தி கொண்டுடுறான் சிங்கத்தை. சிங்கத்தை இப்போ வந்து நாட்டுக்கு சிங்கத்தால் ஏற்பட்ட தீங்கு ஒழிஞ்சிடுச்சு இல்லையா. அதனால் அரசர் என்ன பண்ணுறாரு, இந்த நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணுங்கிறதுனால தன்னுடைய நாட்டையே அவனுக்கு ஒப்படைக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், எனக்கு நாடு தேவையில்லை, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இந்த நாட்டை வச்சுக்கிட்டோம், நானும் என் தங்கச்சியும் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து அண்ணனும் தங்கையும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து வருது. இந்த அண்ணனும் தங்கையும் திருமணம் செய்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து 16 முறை குழந்தை பிறக்குது, ஒரு ஒரு முறையும் ரெட்டை குழந்தைகள். இந்த ரெட்டை குழந்தைகள் இதில் வந்து முதல் குழந்தை தான் விஜயன். அதனால இந்த விஜயனுக்கு வந்து இளவரசர் பட்டம் சூட்டுறாரு அவங்க அப்பா சிங்க பாகு. போட்டோன்னா இந்த வாலிப வயதில் விஜயனுடைய அட்டூழியம் தாங்க முடியல, மக்கள் எல்லாம் துன்பப்படுத்துறாங்க, ரொம்ப அராஜகம் அட்டூழியம் கொடூரம்லாம் அதிகமானத பிறகு இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நேரடியாக போய் மன்னன் கிட்ட இளவரசனுடைய தொல்லை தாங்க முடியல, அவனை நீங்கள் நாடு கடத்திடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முறையிட்ட பிறகு மன்னர் வந்து மகனுக்காக பார்க்க முடியாதுல்ல, நாட்டு நலனை கருதணும் இல்லையா. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அவனையும் அவனுடைய 700 நண்பர்களையும் பிடிச்சி கொஞ்சம் பாதி மொட்டை அடித்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஒரு சுக்கான் இல்லாத கப்பலில் ஏற்றி அனுப்பிடுறாரு. இந்த கப்பல் எங்க வந்து கரை ஒதுங்குன்னா இலங்கையில தாமிரபரணி நதிக்கரை. அப்ப தாமிரபரணிங்கிற நதி இன்னைக்கு திருநெல்வேலியில இருக்கு, தென் மாவட்டங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இலங்கையும் ஒரு பகுதி தமிழகமும் ஒன்னாதான் இருந்திருக்குது. அப்ப தாமிரபரணி அந்த தாமிரபரணி கரையில போய் அவங்க வந்து அந்த கப்பல் இறங்குது. அங்கேருந்து இறங்கி பார்த்தா ஒரு பெண் நடந்து போயிட்டு இருக்கா. போன பிறகு ஒரு பொண்ணு போறாளே அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாம் அவளை ஃபாலோ பண்ணி போன பிறகு அவ என்ன பண்றா, தன்னுடைய மந்திர மாய சக்தியால தன்னை வந்து இளவரசி மாதிரி மாற்றிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். பெண் தான் மந்திரமாய சக்திங்கிறது உட்படுத்தப்பட்ட ஒரு கதை. அவன் இயக்கத்தில் அவங்க வந்து ஒரு மந்திரவாதியாக வர்ணிச்சிருக்காங்க, நாகரிகம் இல்லாத காட்டு மிராண்டியாவும் மனிதர்களை திங்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு மந்திர சூனியக்காரை மாரி அதை வந்து அதை சித்தரிக்கிறாங்க. அவளை வந்து இவன் விஜயன் திருமணம் செய்துக்கிறான் அந்த குவேனியை. குவேனிக்கு குழந்தைகள் பிறக்குது. இருந்தாலும் அந்த அரசாட்சியை வந்து இவன் முழுமையாக ஏற்றுக்க முடியல. அவள் அந்த நாட்டு ராணியாக இருந்தா கூட அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அருகில் உள்ள மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய பேரரசு, பாண்டிய பேரரசு நாட்டுக்கு பாண்டிய பேரரசுக்கு போய் மிகப்பெரிய பரிசுகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த நாட்டு இளவரசியை திருமணம் செய்து கொண்டா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இன்னும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போய் பாண்டிய நாட்டில் பாண்டியர்கள்ட்ட பெண் கேட்குறாங்க பரிசில் கொடுத்த பிறகு. அவர் இன்னொரு அரசனுங்கிற முறையில் தன்னுடைய பெண்ணை கொடுக்குறாரு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டு இங்கே வரும்போது விஜயன் மட்டுமல்ல, விஜயனுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே பாண்டிய நாட்டை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்துக்கிறாங்க. அப்போ அவங்க இங்கே திரும்ப இலங்கை வரும்போது 18 குடிகள் அப்படிம்பாங்க, வேளாண் குடிகள். அப்போ வேளாண்மை செய்வதற்கு, வேளாண்மை சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு கைவினைஞர்கள், இந்த மாதிரி பாத்திரம் பண்ணம் செய்கிறவங்க, ஏர்கலப்பைகள் செய்கிறவங்க, விவசாய கருவிகள் செய்கிறவங்க, நகை வடிவமைக்கிறவங்க, மாட்டுக்கு லாடம் கட்டுறவங்க, குதிரை, இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 18 குடிகளும் சேர்ந்து இங்கே குடியேறுறாங்க. வந்த பிறகு குபேனியையும் அவளுடைய அவளுக்கு பிறந்த பிள்ளைகளையும் காட்டுக்கு விரட்டி அடிச்சிட்டு இவன் வந்து ஒரு புதிய ராஜாங்கத்தை உருவாக்குறான் இலங்கையில்.
அப்படி வந்தவர்கள், அப்படி உருவாக்கப்பட்டது தான் இலங்கை, அப்படி உருவாக்கப்பட்டது வம்சங்கள் தான் சிங்கள வம்சாவளிங்கிற ஒரு உங்கள் கதையை வந்து மகாவம்சத்தில் சித்தரிக்கிறாங்க. இப்போ நல்லா எடுத்து பாருங்க, நீங்கள் சிங்கத்துக்கு குழந்தை பிறக்குமா, சிங்கம் வந்து பெண்ணோட கூட முடியுமா, சிங்கம் கடிச்சு தின்னுடாது, இப்படி தான் வந்து புராண கதைகள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அந்த வரலாற்றை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. இதோடு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து இந்த மகாநாம தேரர் எழுதக்கூடிய மகாவம்சம்ங்கிறது அவர் மட்டும் எழுதினதே இல்லை, அதன் பிறகு வந்தவர்களும் அதில் வந்து நிறைய சேர்த்து சேர்த்து எழுதுகிறாங்க. அப்போ செவி வழி கதைகள், நாட்டுப்புற கதைகள், இதையெல்லாம் சேர்த்து சேர்த்து எழுதும்போது ஒரு கட்டத்தில் தங்களை எல்லாமே வந்து ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த கதை கட்டத்துக்கும் எங்களுக்கும் தமிழர்களுக்கும் இந்த பூர்வீக மக்களுக்கும் தொடர்பு இல்லை, அவள் பாண்டியனை பாண்டுவாக சித்தரிக்கிறார்கள். மகாபாரதத்தில் பாண்டு வர்றார் இல்லையா, பாண்டு மகாராஜா, அப்போ பாண்டுவோட வம்சத்தை சேர்ந்தவர்களாக சித்தரிக்கிறாவும் யமுனை நதிக்கரைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்புகள் உள்ள மாதிரியும் சித்தரித்து புதுசு புதுசாக கதைகள் எழுதப்பட்டது. இப்படித்தான் அங்கே வந்து சிங்கள இனம் புத்த மதம் வந்து பரவுது. சிங்கள மொழி அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பாலி மொழிங்கிறது வந்து புத்தர் வாழ்ந்த காலத்தில் பேசப்பட்ட மொழி இல்லையா, பாலி மொழி, அந்த பாலி மொழி, அதுக்கப்புறம் சமஸ்கிருத மொழி, இதெல்லாம் வட இந்தியாவில் வந்து இந்த சமஸ்கிருதம் எல்லாமே பிற்காலத்தில் பிராகிருதம், பிராகிருதம் அப்படிங்கிறது பிரகிருதி அப்படிங்கிறது முதன்மை, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சமைக்கப்பட்ட சொற்களை எடுத்தது சமஸ்கிருதம், சமைக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதம். இப்போ பல்வேறு மொழிகளில் உள்ள நல்ல வார்த்தைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சமஸ்கிருத மொழி, பாலி மொழி, அப்புறம் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த தமிழ் மொழி, இதையெல்லாம் சேர்த்து கலந்து தான் ஒரு புது மொழியாக உருவாக்குறாங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு கால வாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாவம்சங்கிறது எழுதப்படுது. வரலாறு எழுதப்படுறதுங்கிறது கிட்டத்தட்ட கிபி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகள். மொழி, மொழிக்கின்னு எழுத்து வடிவம், மொழிக்கின்னு இது எப்போ உருவாகுதுன்னா கிட்டத்தட்ட சோழர்கள் தமிழக இலங்கையோட முழு கட்டுப்பாடு சோழர்கள் வாழ்ந்த அந்த ராஜராஜ சோழன், அந்த ராஜேந்திர சோழன் பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்துல தான் சிங்கள மொழிங்கிறதுக்கு தனி மொழியாகவும் தனி எழுத்து மொழியாகவும் அங்கீகரிக்கப்படுகிறது. அவங்க அதுக்குன்னு உருவாக்குறாங்க எழுத்துக்கள். இப்படித்தான் வந்து சிங்களம், புத்தம் எல்லாம் வந்து இலங்கைக்கு வந்து கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டுதுன்னு சொல்லுவாங்களோ ஒரு கதை அப்படி ஆயிடுச்சு. அவங்க பெரும்பான்மை இருந்ததுனால நம்ம வரலாறுகள் மறைக்கப்படுது. அகழ்வாய்வுகள் மூலமாக நமக்கு கிடைத்த சில உண்மைகள் வெளிப்படுத்த முடியாமல் போகிறது. பண்பாடு கலாச்சாரங்கள் மாற்றப்படுகிறது. தமிழில் உள்ள பெயர்கள் எல்லாம் மாற்றி சிங்கள பெயர்களாக உருவாக்கப்படுகிறது. இப்படி தான் இந்த வரலாறு முழுக்க முழுக்க திரிக்கப்பட்டது. உண்மையாகவே நல்ல ஒரு தெளிவான பதில்களை கூறியிருந்தீங்க, சுவாரஸ்யமாக இருந்தது உங்களுடைய இந்த பதில்கள். முக்கியமாக இந்த சிங்க கதை, சிங்களர்களோட அடையாளம் தான் அந்த சிங்கம். அதனால்தான் எங்களுடைய கொடியில் கூட, தேசிய கொடியில் கூட சிங்கம் பிரதிபலிப்பாக இருக்கிறது என்று கூட. இப்ப இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சிங்கம்ங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது, சிந்து சமவெளி நாகரிகத்திலும் கிடையாது, இங்க புலிதான் உண்டு. தங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புலிதான் உண்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி அண்மையில ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பெரிய ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு, சிங்கமும் புலியும் ஒரு காட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தென்னிந்தியாவில கிடையாது சிங்கம் கிடையாது, சிந்து சபரி நாகரிகத்திலும் சிங்கம் கிடையாது, புலியோட அடையாளங்கள் மட்டும்தான் இருக்கு. திரு ராஜேந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்து இந்த முதலாவது பாகத்தில், இந்த காலம் நிகழ்ச்சியின் முதலாவது பாகத்திலே பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்கள் தான் என்று உண்மையான வரலாற்று தரவுகளை கொண்டு அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். அதே போல் இலங்கையிலே எவ்வாறு சிங்களம் பௌத்தம் மதம் அதே போல் உருவாகியது, எவ்வாறு பரவியது என்பது தொடர்பாக கூறியது. அதே போல் சுவாரஸ்யமான ஒரு விடயம் அந்த சிங்கம் தொடர்பான கதையினையும் எங்களுக்கு சிறப்பாக தெளிவுபடுத்தி இருந்தார். ஆகவே இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் இன்று இந்த காலம் நிகழ்ச்சியின் முதலாம் பாகத்தில் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதே போல இன்னும் நிறைய கேள்விகள் எம்மிடம் இருக்கிறது திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்பதற்கு. ஆகவே எமக்கு தெரியாத பல விடயங்களை தான் இந்த காலம் நிகழ்ச்சியின் வழியாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்காஸ்ருடன். நாங்கள் பாகம் 2 இன்னும் பல கேள்விகளுடன் நாங்கள் சந்திக்கலாம்.